ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் மே பதிமூன்று இணைய தினம் சஷ்டி விரதம் முருகப்பெருமானுக்கு உகந்த விரத நாட்களில் சஷ்டி திதியும் ஒன்று மாதந்தோறும் வளர்புறை சஷ்டி திதி தேய்பிர சஷ்டி திதின்னு ரெண்டு வரும் நம்முடைய செல்வ வளங்கள் மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டே போகிறதுக்கு பொருளாதாரம் வளர்ச்சி அடையறதுக்கு ஒரு ஒரு மாதமும் வரக்கூடிய வளர்புரே சஷ்டி திதியில நம்ம முருகப்பெருமானம் வழிபட்டா நல்லது மட்டுமே நடக்கும் குறிப்பா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கடன் பிரச்சனை இருக்கிறவங்க பணத்தட்டுப்பாடு இருக்கிறவங்க தாராளமா ஒரு மாதமும் வரக்கூடிய வளர்புறைய சஷ்டி திதியில முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கலாம் விரதம் இருக்கக்கூடியவங்க இன்னைக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு சுத்த அவங்க விரதத்தை ஆரம்பிச்சுடுங்க உபவாசம் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் உங்களோட ஆரோக்கியத்தை பொறுத்து நீங்க இருக்கலாம் முழு உபவாசம் இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெறும் தண்ணீரோ பாலும் பழம் மட்டுமோ கூட சாப்பிட்டு இருக்கலாம் முடியாதவங்க எப்பவும் போல சாப்பிட்டுட்டு விரதம் இருங்க இன்னைக்கு மாலை உங்கள் வீட்டோட பூஜைல விளக்கத்தை வச்சுட்டு முருகப்பெருமானுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இனிப்புள்ள நெவேத்தியம் செஞ்சு வச்சு படைக்கலாம் அப்படி இல்லையா கல்கனோட வச்சு நெய்வேத்தியம் பண்ணுங்க அதில் எந்த தவறும் கிடையாது அது கூட செவ்வாழையை வாங்கி வச்சு முருகப்பெருமானுக்கு நெவேத்தியம் செஞ்சு இதை ஒரு நாலு பேருக்கு அன்னதானம் செய்யணும் உங்களோட குடும்பம் செல்வ செழிப்போடும் சீரும் சிறப்பாக வாழணுமா அதே மாதிரி வருமானம் அதிகரிக்கணும் நல்ல வேலை கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து வீட்டில் இருக்கவங்க சந்தோஷமா வாழ்கிறதுக்கு இந்த ஒரு பிரார்த்தனையை பண்ணுங்க அதாவது பதினோரு எண்ணிக்கையில் செவ்வாழை பழம் இருக்குல்ல செவ்வாழை பழம் கிடைச்சாலோ இல்லை செவ்வாழைப்பழம் பழம் வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக பதினோரு எண்ணிக்கையில் செவ்வாழைப்பழத்தை வாங்கிக்கோங்க அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு முருகப்பெருமான் கோவில் வச்சு படைச்சிட்டு கோவிலுக்கு வெளியில் யாசம் கேட்டு நிற்பாங்க அவங்களுக்கு இந்த வாழைப்பழத்தை தானமாக கொடுங்க அதாவது பதினோரு வாழைப்பழம் அது செவ்வாழைப்பழமாக தான் சிறப்பு ஒருவேளை செவ்வாழைப்பழம் கிடைக்கலன்னா உங்களால் என்ன வாழைப்பழம் வாங்கி கொடுக்க முடியுதோ அந்த வாழைப்பழத்தை ஒரு பதினோரு பேருக்கு கோவில் வாசல் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்கள் கையால் கொடுங்க அது கூடுதல் பலனை கொடுக்கும் அதே மாதிரி குழந்தைய பாக்கியம் இல்லாதவங்க ஒரு ஒரு மாதம் வரக்கூடிய வளபரை சஷ்டி விரதம் அன்னைக்கு குழந்தைகள் எல்லாம் இருக்குல்ல ஆதரவற்ற குழந்தைகள் எல்லாம் அந்த குழந்தைகள் எல்லாத்துக்கு உங்க கையால வாழைப்பழத்தை வாங்கி கொடுக்கலாம் இல்ல சாப்பாடு ஒரு நல்ல தானமா போடலாம் அதெல்லாம் கூடுதல் சிறப்பு சஷ்டி அன்னைக்கு பண்றது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும் வீட்டில் வேல் வச்சு வழிபடக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடியவங்க தாராளமா பால் அபிஷேகம் தேன் அபிஷேகம்லாம் வேலுக்கு செஞ்சு பூஜை பண்ணுங்க அது கூட கோவிலுக்கு போயிட்டு பதினோரு எண்ணிக்கையில் வாழைப்பழத்தை வாங்கி ஒரு பதினோரு பேருக்கு தானமா கொடுங்க அது கூடுதல் சிறப்பு ஓம் ஸ்ரீ குருபியோ நமக்கு ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்